வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் ஒன்று, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 6 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று சென்னையில் பல இடங்களிலே கனமழை பெய்திருக்கிறது. மிக கனமழை கூட ஓரிடங்களில் பொழிந்திருக்கிறது. அதாவது இந்த மாவட்டங்கள், மண்டலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழை, திருவள்ளூர் மாவட்டத்திலும் கூடுதல் பெய்திருக்கிறது. பல இடங்களில் பரவலாக கனமழை. இன்றைய பொறுத்த வரைக்கும் மழை சற்று ஓய்ந்திருப்பது போல் இருக்கும். தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையானது வட தமிழகத்திற்கும் மத்திய தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு கர்நாடகா பகுதியை நோக்கி, அரபிக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கு கர்நாடகா வழியாக பயணிக்க தொடங்கியிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது தரை வழியாக. இது முழுமையாக அரபிக்கடலுக்கு சென்றாலும் சிறிதளவு ஒரு காற்று சுழற்சி, மெலிந்த காற்று சுழற்சி தமிழக கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கும். இது உள்ளே சென்று அரபிக்கடலை அடையும் பொழுது கிழக்கு காற்று வந்து இந்த மண்டலத்தில் மதியம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மதியம் அல்லது மாலை கண்டிப்பாக இரவு மழை இருக்கும். இன்று பகல் மழைப்பொழிவு என்பது முற்பகல்ல சற்று ஓய்ந்திருந்தாலும், வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும், மாலை இரவிலோ அல்லது அதிகாலையிலோ மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை 7ஆம் தேதி, அடுத்த நாள் 8ஆம் தேதி பகலுக்கும் மழை இருக்க வாய்ப்பில்லை. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இரவு மழை, மாலை இரவு மழை தான். மேற்கிலிருந்து மேகம் வரும், இனிமேல் கிழக்கிலிருந்து வராது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து, நாளையிலிருந்து மேற்கிலிருந்து மேகம் வரும். 7ஆம் தேதி விட 8ஆம் தேதி பரப்பில் கூடி காணப்படும். 9ஆம் தேதி கண்டிப்பாக பரவலான மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்யும். பகல்ல இருக்காது, மாலை இரவு மழை இனிமேல் நாளையிலிருந்து. 10, 11, 12 இம்மண்டலத்தில் கனமழை இரவு உண்டு, பரவலாகவே உண்டு, பகல்ல இருக்காது, மாலை இரவு மழையாக பொழியும். இந்த மண்டலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் கிழக்கு, அதாவது மிகவும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் மாலை மழை வாய்ப்பு இருக்கு. அடுத்து தான் அப்படி இப்படியே அடுத்தடுத்த மணி நேரங்களில் கடலோரத்துக்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து பொழியும். ஆக வரக்கூடிய நாட்களில் காலை மதிய மழை வாய்ப்பு இல்லை, மாலை இரவு மழையாக இருக்கும். இதில் 7 விட 8 கூடுதல் வாய்ப்பு, 8 விட 9 கூடுதல் வாய்ப்பு, 10, 11, 12 பரவலான கனமழை வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிகழ்வு தென்சீன கடல் நிகழ்வு. வங்கக்கடல் வந்து 13, 14ஆம் தேதியிலையும் மழை கொடுக்க இருக்கிறது. அது பகலில் கூட மழை கொடுக்கலாம் 13, 14 தேதிகளில். 15, 16 ஆந்திர கரையை கடக்க தீவிரமடைந்து விலகி போயிடும். அடுத்தது 17, 18 மழை கொடுக்கலாம் பகலில். பிறகு 19, 20 தேதிகளில் அது விலகி போயிடும் ஆந்திர பகுதியை நோக்கி புயலாக. ஆக அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 12ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. அதில் தலா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2 நாள் மழை, பாக்கில் இடைவெளி இருக்குது. மழை பொழிவு இருக்குது, இடைவெளி இருக்குது. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரை தொடரும். அதற்கு பிறகு கிழக்கு காற்று மழையாக மாறி அக்டோபர் 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு இந்த மண்டலத்திற்கு மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட அனைத்து ஏரிகளும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நீர்நிலைகள் இருக்கிற பொழுதும் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு என்பது கூடுதல் மழை பொழிவாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மண்டலத்துக்கே சிறந்த மழையெல்லாம் இருக்கும் வரக்கூடிய நாட்களில், அதாவது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதலே. ஆக நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கூட நிற்போம். மழை நீரை இதுவரை சேகரிக்க முயற்சி செய்யாதவர்கள் மழைநீரை சேகரியுங்கள், பாத்திரங்களில் சேகரியுங்கள், பண்ணை குட்டைகளில் சேகரியுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய மாநில இருக்கூட இணைந்திருங்கள். நன்றி.